வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? யூனிட் 9. ஓ, இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கேட்பாங்களா, இருக்குதா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸா யூனிட் 9ல்? ஓகேங்களா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது பார்ட் 2 வீடியோ. 2016ல் கேட்டிருந்த குரூப் 1 மெயின்ஸ் கொஷின் பேப்பர் யூனிட் 3 பேப்பர் 2. ஓகேங்களா, அதில் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாமா என்ன கேட்டிருக்காங்கட்டு. 100 days கேரண்டீடு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஓ, இப்படி ஒன்று இருக்குதோ, இதெல்லாமே கேட்பாங்க நினைக்காதீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா ஸ்கீம்னு ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல, ஸோ கண்டிப்பாக கேட்கலாம். அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் பை தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு டு இட்ஸ் பெனிஃபிஷரிஸ். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குதுனா கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன். என்னங்க சோஷியல் வெல்ஃபேர்னு போன வீடியோவில் போட்டிங்களா, இந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கீங்களா, கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சத்யா அம்மையார் நினைவு கவர்மெண்ட் ஆர்ஃபனேஜஸ். ஸோ ஆர்ஃபனேஜஸ், ஸோ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்ஃபனேஜஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதுமாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்தமாரி ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களுடைய ஆர்ஃபனேஜஸ் பற்றியும் கேட்கலாம், அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக வேறு என்னென்னு கேட்கலாம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ கண்டிப்பாக புதுசாக சொன்னதாலும் அதை பற்றி நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்களேன், நான் டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இதுவும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றது தான். ஸோ இந்தமாரி கேட்கலாம். ஓகேங்களா, இநாம். ஐயோ, இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதாவது நம்ம யூனிட் 9ல் சீரியஸாக போட்டுட்ருக்கோம்ல, நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம்ல, அதில் இநாம் பற்றி நான் சொல்லிருப்பேன், அதை பாருங்கள். ஓகேங்களா, வேஸ்ட் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். ஸோ இதுமாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, ICDS இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம். ஓ, ஸ்கீம் இப்படிலாம் கேட்பாங்களோ, கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுக்கணும் சரியா. இதுமாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்குது எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன். ஓ, பெண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸில் இருக்கோம், உமன் எம்பவர்மெண்ட் அதுமாரிலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்க கமிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், ரோல் ஆஃப் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் சிப்கார்ட். கண்டிப்பாக இதுமாரி டாப்பிக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும், சிப்கார்ட் பற்றி தெளிவாக படிச்சுக்கணும். இது மாதிரி வேறு என்னென்ன இருக்கோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில், சரிங்களா. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, உமன்ஸ் பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். அடுத்து பாருங்களா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FRBMA ஆஃப் 2003. இது மாதிரி சில ஆக்ட் பற்றியும் கேட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நிறைய வந்துருச்சுன்னா அது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கணும், அதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கேட்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ப்ரெசன்ட் நூன் மீல் ஸ்கீம் ப்ரோக்ராம் ஆஃப் தமிழ்நாடு. நூன் மீல் மதிய உணவு திட்டம், இதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ இதுமாரி வேறு என்னென்ன ஸ்கீம்லாம் வந்திருக்கோ அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின், இது 15 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, மேஜர் பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ பாவர்ட்டின்ற ஒரு டாபிக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வருது, அதையும் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டும் பார்த்துக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பார்த்துக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் பார்க்கணும். இது சம்மந்தப்பட்ட என்னென்ன ப்ரோக்ராம்ஸுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இதை பற்றியும் இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தமாரி ஸ்கீம்ஸ் பற்றியும் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எதுக்கு வருது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வருது. அடுத்தது பாருங்களேன், விஷன் தமிழ்நாடு 2023. அப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சரிங்களா. ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, தயவு செஞ்சு நல்லா படிங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்பாங்க, ஸோ தமிழ்நாடு இ கவர்னன்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், தமிழ்நாடு எஜுகேஷன் ஹெல்த்தாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஹியூம் மனித வளர்ச்சியாக இருக்கட்டும், சரிங்களா, மனித வளர்ச்சி குறிப்பாடுகளாக இருக்கட்டும், ஸோ இதுமாரி டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அதில் இதுக்கு மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோங்களோ அந்த இதை நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம். இது பார்ட் 2 வீடியோ தொடர முடியுது. அடுத்த வீடியோவில் 2015க்கான கொஸ்டினை நம்ம பார்ப்போம், அதுக்கு அடுத்த வீடியோவில் 2013க்கானதை பார்ப்போம். ஓகேங்களா, கண்டிப்பாக நல்லா படிப்பீங்களா, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல, எனக்கு அந்த சந்தோஷம் போதும். நீங்கள் நல்லா படித்தா போதும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். இதுலேயும் வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ, உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் சோர்ஸ் கொடுக்குறேன். கீழே ப்ளேலிஸ்ட்டை கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். யூனிட் 9க்கு தனியாக இருக்கும், யூனிட் 8க்கு தனியாக இருக்கும், டிஎன்பிசி மேக்ஸுக்கு தனியாக இருக்கும். இதை தவிர்த்து நிறைய செப்பரேட் டாபிக்ஸ்க்கும் தனித்தனியாக இருக்குது. நான் கமெண்ட்டில் இது மூணு மட்டும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்காமல் ஃபுல்லாக படிங்க. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்.
Are we dreaming?